நண்பர்களே, நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பல்வேறு இடங்களில் இன்னைக்கு நம்ம செய்தித்தாளில் பார்க்குறோம், தொலைக்காட்சி நியூஸில் பார்க்குறோம், பல்வேறு இடங்களில் வந்து இது மாதிரி ஏலச்சீட்டு நடத்தி மோசடி செஞ்சிட்டாங்க, ஏலச்சீட்டு முறைகேட்டில் வந்து இது மாதிரி பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்க, இப்படின்னு வந்து செய்திகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கு. அன்றாடம் நீங்கள் வந்து உழைத்து சம்பாதித்து இது மாதிரி நிறுவனத்தில் கொண்டு, அந்த பதிவு செய்யப்படாத நிறுவனத்தில் கொண்டு உங்கள் தொகையை செலுத்தி நீங்கள் வந்து ஏமாந்து கடும் இன்னலுக்கு ஆளாகிட்டு வரீங்க. அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பதிவிடுறோம். அதாவது, ஏலச்சீட்டு நடத்துவதற்கென்று மத்திய அரசாங்கம் 1982 சிட்பண்ட் ஆக்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து மக்களுக்கு அவங்க செலுத்தக்கூடிய தொகைக்கு பாதுகாப்பு ஏற்படுத்துறதுக்காக, அதனை தொடர்ந்து மாநில அரசாங்கமும் 1984 சிட்பண்ட் ஆக்டை வந்து நடைமுறைப்படுத்தி இந்த ஏலச்சீட்டில் சேர்ந்து பயன்பெறும் மக்களுக்காக அவர்களின் தொகை பாதுகாப்பிற்காக இந்த சிட்பண்ட் ஆக்டை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இதன் அடிப்படையில் பதிவு செய்து, அதாவது பிரைவேட் லிமிட்டெடாக பதிவு செய்து, இந்த மாநில அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்ட சிட்பண்ட் சட்டம் பிரிவு 61 கீழ் மாநில அரசால் நியமிக்கப்பட்ட மாநில பதிவாளரிடம் அந்த சிட்பண்ட் நிறுவனம் உரிமம் பெற்றிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனை அடுத்து அவர்கள் நீங்கள் சேர இருக்கும் சீட்டு குறிப்புக்கு சார் பதிவாளர் அலுவலரிடம் உரிய ப்ரீயர் சாங்ஷன் ஆர்டர் என்று சொல்லக்கூடிய பிஎஸ்ஓ ஆணை பெற்றிருக்காங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் தெரிந்து கொண்டு தான் நீங்கள் அந்த சீட்டில் அந்த நிறுவனத்தில் சேர வேண்டும். முறைப்படி பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் என்றால் இந்த ஆவணங்களை எல்லாம் உங்கள் பார்வைக்காக வைத்திருப்பார்கள். அதை நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த நிறுவனத்தில் உங்களுடைய சந்தா தொகையை மாதந்தோறும் செலுத்தலாம். இப்படி மாதந்தோறும் நீங்கள் செலுத்தி வரும்போது முதல் மாத தவணையை அவர்கள் நிலை வைப்பு என்று சொல்லக்கூடிய ஃபிக்ஸடு டெபாசிட் எடுத்து அதை வந்து மாவட்ட பதிவாளர் அலுவலகத்திலே தாக்கல் செய்து விடுவார்கள். ஒவ்வொரு மாதமும் ஏலம் நடத்தி யார் யாருக்கு வந்து ஏலத்தொகை வந்து கொடுக்குறாங்க, பைசல் செய்யப்படுது அப்படிங்கிற விவரத்தையும், கசரு தொகை எவ்வாறு பிரித்து வழங்கப்படுது அப்படிங்கிற ஆவண விவரத்தையும் சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஒவ்வொரு மாதமும் அந்த சீட்டு நடத்தும் நிறுவனம் வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே வருவாங்க. அதனால் நீங்கள் செலுத்தக்கூடிய தொகைக்கு முழுமையான சட்ட பாதுகாப்பு உண்டு. மேலும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சீட்டு மாதம் மாதம் கட்டிட்டீங்க, உங்களுக்கான தொகையை வந்து மொத்த தொகையை வந்து அந்த சீட்டு நிறுவனம் தர மறுக்கும் சமயத்தில் நீங்கள் சார் பதிவாளர் அலுவலகத்தில் சீட்டு நிதிகளுக்கு என்றே நியமிக்கப்பட்ட தனி நீதிமன்றம் உள்ளது. அதில் உங்கள் புகாரை தாக்கல் செய்தால் அவர்கள் உரிய உத்தரவின் பேரிலே உங்கள் தொகையை பெற்று தருவார்கள். இப்படி வந்து உங்களுடைய பாதுகாப்பு இந்த சீட்டு நிதி சட்டத்தின் கீழ் வரையறுக்கப்பட்டு உங்களுடைய தொகைக்கு உண்டான சட்ட பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. ஆகையால் நீங்கள் வந்து இந்த சீட்டு சிட்பண்ட் ஆக்டின் படி முறைப்படி பதிவு செய்து உள்ளார்களா என்ற விவரத்தை தெரிந்து கொண்டு அந்த சிட்பண்ட் ஆக்டில் சேர்ந்து உங்கள் சேமிப்பை நீங்கள் செய்து உங்கள் தொகைக்குண்டான சட்ட பாதுகாப்பை பெற்று பயன்பெறலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.